Hi guys, welcome back to my channel Takshashila. In this video, I am going to talk about a great Indian personality, Pingali Venkaiah. Ivaru vandu flag man anu kuda koopiduvaanga. He is the one who designed our Indian national flag. Ivarku vandu chinna vayasilinde desabhakti adhigam. Ivarku 19 years irukkumbode British Indian Army la join pannirukkaru. Adukapram South Africa poi anga Anglo-Boer War la kalandukittaru. Ivaru South Africa la irukkumbode Gandhi ji ni meet pannaru. Adukapram marubadiyum India thirumbi vandittu அவங்க ஊர்லயே அக்ரிகல்ச்சர் பார்த்தாங்க. இவங்க ஊர்ல அக்ரிகல்ச்சர் பார்க்கும்போது காட்டன் மேல நிறைய ரீசர்ச் பண்ணியிருக்காரு. இவங்க ஊர்ல கொஞ்ச நாள் அக்ரிகல்ச்சர் பார்த்ததுக்கு அப்புறம் லாகூர் போயிருக்காரு. லாகூர்ல ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அங்க சான்ஸ்கிரிட் உருது ஜப்பனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிட்டாரு. இந்த அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க ஊர் வந்துட்டு இவங்க ஊர்ல இருக்கிற ஹிந்து காலேஜ்ல வந்து லெக்சரரா ஒர்க் பண்ணார். 1913ல ஜப்பான்ல நடந்த ஒரு மீட்டிங்ல இவர் கண்டினியூஸா ஒரு ஹாஃப் அன் அவர் ஜப்பனீஸ் லாங்குவேஜ்ல பேசினாரு. அப்போதுல இருந்து இவருக்கு வந்து ஜப்பான் வெங்கையா நிக்னேம் கூட வந்தது. இவங்க ஊர்ல ரொம்ப நாள் காட்டன் மேல ரீசர்ச் பண்றதுனால இவருக்கு வந்து காட்டன் வெங்கையான்னு கூட கூப்பிடுவாங்க. 1918ல இருந்து 1921 வரைக்கும் இந்த 3 இயர்ஸ்ல நடக்கிற டிஃபரெண்ட் காங்கிரஸ் செஷன்ஸ் இவர் அட்டெண்ட் பண்ணி அங்கே வந்து நம்ம இந்தியாவுக்கு செப்பரேட் நேஷனல் ஃபிளாக் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் காந்திஜி வந்து இவர் வந்து ஒரு இந்தியன் நேஷனல் ஃபிளாக் டிசைன் பண்ண சொல்லி இவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இவர் அரௌண்ட் 30 டிசைன்ஸ் ஒரு புக்லெட் தயாரித்து காந்திஜி காமிச்சார். அதில் வந்து இவர் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண ஃப்ளாகில் வந்து சாஃப்ரான் அண்ட் க்ரீன் கலர் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் காந்திஜி அந்த ஃப்ளாக் நடுவில் ஒயிட் கலர் கூட ஆட் பண்ண சொல்லி சஜஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் லால் ஹன்ஸ்ராஜ் சோதி நடுவில் ஸ்பின்னிங் வீல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுத்தாரு. ஃபைனலி அகஸ்ட் 1931ல நடந்த ஒரு காங்கிரஸ் செஷனில் இவர் டிசைன் பண்ண ஃப்ளாக் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூலை 22, 1947 இவர் டிசைன் பண்ண ஃப்ளாகில் மைனர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது வரைக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பின்னிங் வீல் எடுத்துகிட்டு அசோக சக்கரா வச்சுருக்காங்க. காந்திஜி வந்து அவர் எழுதின புக் யங் இந்தியாவில் வந்து இவர் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஐ அப்ரிஷியேட் ஹிஸ் ஹார்ட் ஸ்ட்ரகிள் டியூரிங் த செஷன்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார் த அப்ரூவல் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஃப்ளாக். இந்த மாதிரி காந்திஜி வந்து யங் இந்தியான்ற புக்கில் இவரை பற்றி எழுதியிருக்காரு. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கைண்ட்லி கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஜெய் ஹிந்த்.